மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வார கேள்வியில் போன பிரீமியம் வீடியோவில் கேட்ட கேள்வி வந்து நிறைய பேர் வந்து நான் எதிர்பார்த்தேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்பது மாதிரியான ஒரு அமைப்பை தான் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் கொடுத்த விடை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்றது எனக்கு இந்த பதில் தான் வரும் என்பது தெரியும். ஆயினும் இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷம், நிறைய பேர் க்ளோஸாக ஒரு நிலையில் உண்மையான அமைப்பிற்கு அருகே வரீங்க. போன வாரம் கொடுத்த இந்த இளைஞன் என்ன படித்து கொண்டிருக்கிறார் என்பதை 3/4/2003 PM தூத்துக்குடிக்கு அருகே பிறந்த இந்த இளைஞர் இப்போது என்ன படித்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தில் என்னவாக மாறுவார் என்கின்ற கேள்விக்கு விடை, இராணுவத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆன்லைன் கிளாஸில் இந்த பங்கம், பாபத்துவம் சுபத்துவ பங்கம் என்பதை குறைந்த அளவு எப்படின்றதை தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கு இவர் வெளிநாடு போக மாட்டார், வெளி மாநிலத்தில் இருப்பார்ன்றது தெரியும். இந்த ஜாதகர் வந்த உடனேயே நான் கேட்டது, மிலிட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறாரா போலீஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரான்னு கேட்டேன். காவல் இராணுவத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைங்க, இராணுவத்திற்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பாயின்மெண்ட்டே அவர் இராணுவத்துக்கு படிக்க ஆசைப்படுறது நல்லதா இதுதானா ஆவாரா, வெகு பாசிட்டிவான ஒரு பலனை இந்த வருடம் இந்த மாதம் இந்த இதில் கண்டிப்பாக இராணுவத்தில் மிக உயர்நிலை தளபதி அளவிற்கு போகக்கூடிய ஜாதகம்னு நான் சொன்னேன். நெத்தி அடியாக 4-5 பேர் தான் இராணுவம் நடித்தவங்க, அவங்க என்னை விட எக்ஸலண்ட். என்ன பொது வீடியோவில் 2 பேர், பிரீமியம் வீடியோவில் 4 பேர், ஒன்லி இராணுவம்னு சொன்னவங்க. இந்த மிலிட்ரி அப்படிங்கிறத எக்ஸலண்ட்டாக சுரேஷ், தினேஷ்லாம் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க நேவின்ட்டு, அதுதான் கரெக்ட். சுரேஷ் அருமையாக என்டிஏவோ என்னமோ ஒரு படிப்பு சொல்லியிருந்தீங்க, மிலிட்ரிக்கான ஒரு படிப்பை படித்து கொண்டிருக்கிறார். சுரேஷ் பிரீமியம் வீடிய மாணவர், தினேஷ் பிரீமியம் வீடிய மாணவர், சேது வெங்கடேஷ், இந்த நால்வர் மட்டும் வேறு எந்த விதமான சைடு கீடெல்லாம் சொல்லாமல் வெறுமனை மிலிட்ரிக்காக படித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அபாரமான கணிப்புத்திறனை இந்த முறை இந்த வீடியோவில் சொன்னவங்க. பொது வீடியோவில் 2 பேர் என்ன ரொம்ப ஆசக்தி இருக்கிறீங்க. பொது வீடியோவில் பிரகாஷ் பி 363, பிரகாஷ் பி 363, ஆறுமுகம் அனுஸ்ரீ, இந்த இருவரும் கடற்படை இராணுவம் உயர் தளபதி என்னுகின்ற அமைப்பை தெளிவாக சொன்னவர்கள். மற்றவங்களை பார்த்தீங்கன்னா பிரீமியம் வீடியோ பொது வீடியோல சொல்லிடுறேன், பொது வீடியோல கிட்டத்தட்ட அருகே வந்தவர்கள் நாகேந்திரன் R4941, ராஜசேகர் டென்ன, கோகுல் ரகுநாதன், மணிமாறன் நாராயணசாமி, ஜேஇபிஇஒய் திருஹரி, கிரிப்டோ வேலட், ரங்கசாமி சித்ரா, இவர்கள் எல்லாருமே ஓரளவிற்கு ஐபிஎஸ்ஸு, காவல்துறை, இராணுவம் என்பது போன்ற அமைப்புகளில் இராணுவம் என்பதை குறிப்பிட்டவர்கள். அதே மாதிரி பிரீமியம் வீடியோவிலையும் ஓரளவிற்கு இராணுவமும் அப்படிங்கிற அமைப்பையும் கூட இன்னொரு அமைப்பையும் சேர்த்து சொன்னவர்கள் பிரீமியம் வீடியோ நேயர்கள். இராணுவம்னு கணிச்சிங்க, ஆனால் இதோடு சேர்ந்து ஒரு சாய்ஸோடு சேர்ந்து முதல்நிலை அமைப்பாக இல்லாமல் இரண்டாம் நிலை அமைப்பாக இராணுவம் என்பதையும் கூட ஒரு துறையோடு சேர்த்து கணித்தவர்கள் நாவலடி பழனியாண்டி, சென்ராயன், ஆர் ஹேமா, டாக்டர் ரோஹிணி, சக்தி வேலன், செல்வகுமார், த ஆறுமுகம், முரளி துபாய், பிரமிளா சிற்றம்பலம், சித்ரா பி, கிருஷ்ணா, மணிகண்டன் எல், ஜெகஜீவா, தண்டபாணி வி, அம்பிகா, ராஜா சுவாமிநாதன், இவங்க எல்லாமே ஒரு லெவலில் ஆர்மி நேவி அப்படிங்கிறத கணிச்சிங்க. ஆகவே சொன்ன நேயர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறேன். பிறந்த நேரத்தை எப்படி சரி செய்வது? இப்போ சமீப காலத்தில் அந்த லக்ன திருத்தங்கள் பிறந்த நேரத்தை பற்றின ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறேன். கையில் கிடைக்கிற ஜாதகத்திற்கு நான் பலன் சொல்கிறதில்லைன்றதை அடிக்கடி உங்களுக்கு விளக்குவேன். ஒரு நிலையில் எடுத்த உடனே அந்த லக்ன சந்தியில் லக்னம் இருந்தாலே என்னுடைய கண்கள் அப்படி இப்படி போகும். கையில் கிடைத்த ஜாதகத்திற்கு பலனே சொல்லக்கூடாது. இப்போ கூட பொது வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் மிக துல்லியமான ஒரு அமைப்பில், சில பல அமைப்புகளை, தாய் தந்தை அமைப்புகளை, கணவன் குழந்தை அமைப்புகளை, எப்போது குழந்தை பிறந்தது எப்போ எப்படின்றத பிறந்த நேரத்திற்கு நெருக்கமாக வருகிறேன் என்பதற்கு உதாரணமான ஜாதகம். இந்த ஜாதகருக்கு லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், பங்கப்பட்டு சுபத்துவம், லக்னாதிபதி பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். ஜாதகர் பௌர்ணமி யோகத்தில்
அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி யோகத்தின் பிறக்க லக்னம் இரண்டும் சுபத்துவமாக இருக்க தானே உழைத்து முன்னேறியவர். தானே உழைத்து முன்னேறின ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஒரு மில் அதிபர். புதன் சுபத்துவமானாலே ஜோதிட ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அவர் எடுத்த இடத்துல, ஐயா உங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நான் நூல் தொழிற்சாலை வச்சுருக்கிறேன், நூல் தொழிற்சாலை. நூல் தொழிற்சாலையிலேயே ஒரு ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக்காக அவர் ஒன்று சொன்னார், பிளாஸ்டிக் நூல், பருத்தி நூல் இல்லை, சிந்தட்டிக்கோ ஏதோ ஒன்று சொன்னார், பருத்தி நூல் இல்லை, பருத்தி நூல் அப்படியே சந்திரனுக்கானது. அங்கே சந்திரன் சனி கலப்பு வருதா, சந்திரன் சனி இந்த ஜாதகத்தில் சந்திரனே அதிக சுபத்துவம் உள்ள கிரகம், சனியோடு சேர்ந்து பங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல புக்திநாதனுடைய காரகத்துவங்கள் பாபத்துவமாக கடுமையான அளவில் இருக்கும். இவர் கோடிக்கணக்கான கடன்களில் இருக்கிறார், கடன்கள்லேருந்து கண்டிப்பாக எழுந்திரிச்சு மீண்டு வருவார். அதிலெல்லாம் ஒன்று என்ன, லக்னாதிபதி லக்னம் சுபத்துவமான ஜாதகம், கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எழுந்திரிச்சு மீண்டும் எழுந்திரிச்சு வெளியே வந்துடும். அப்போ இந்த இடத்துல ஒரு துல்லியமான பலன் எனக்கு தேவைங்க ஐயா, அந்த துல்லியமான பலன்கள் தவறுகிறது ஐயா அப்படின்ற போது நான் சொன்னேன் அஞ்சேகளுக்கு நீங்கள் பிறக்கலை. அப்போ நான் பெரும்பாலும் என்ன கேட்பேன்னா, குழந்தை பிறந்தது எப்போ, கல்யாணம் ஆனது எப்போ, அம்மா எப்போ இறந்தாங்க, அப்பா எப்போ இறந்தாங்க, இருக்கிறவங்களுக்கே கேட்க முடியாது, வயசாகிடுச்சு இருக்குது, கிட்டத்தட்ட 60 வயது 55 வயசு தாண்டிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு கேட்டு வரும்போது, ஐயா அம்மா வந்து 2014 அம்மா இறந்தது 2014 ஜூலை மாதம் 24ஆம் தேதி அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நான் சுக்கரதசை சனி பக்தியில் தான் அம்மா இறந்துருப்பாருங்கன்றத கணிச்சு, இவருடைய மற்ற உறவுகள் தம்பி தான், அம்மா இவருடைய கூட பிறந்த தம்பியுடைய அமைப்புகள் மற்ற அவர்களுடைய இது அமைப்புகளை செக் பண்ணி தாயார் இறந்தது சுக்கரதச சந்திரபக்தியில் இருக்கும் என்பதை கணித்து இவருடைய பிறந்த நேரத்தை படிப்படியாக அப்படியே முன்னே கொண்டு போய் 4 3/4 மாற்றும் போது அதே லக்னம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரதச செவ்வாய் சுக்கரதசையில் சந்திரபக்தி 2014 முன்னாடியே முடிஞ்சிருக்கும். சுக்கரதசையில் சந்திரபக்தி 2014 மார்ச்சில் முடிஞ்சிருக்கும். சுக்கரதச செவ்வாய் புக்தியில் இவருடைய தாய் இறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா செவ்வாய் வந்து என்னதான் பாவத்து என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார், சுக்கரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அடிக்கடி மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சஷ்டாஷ்டக தசாபுக்திகளில் தான் அந்தந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் பாதிப்பாக பாவத்துவமாக இருந்தால் பாதிப்பாக இருக்கும். சுக்கரதச சனி புக்தியில் இப்போ கடனால் பாதிக்கப்படுறார், சுக்கரதச சந்திர புக்தியில் அம்மாவால் பாதிக்கப்பட்டிருப்பார். சந்திரனும் பாவத்துவம், அமாவாசை சந்திரன் தான் பாபத்துவம். ஆகவே இப்போது இந்த வார கேள்வி, திரையில ஒரு ஜாதகம் வருகிறது, ஒரு பெண் 22/8/1978 அதிகாலை 2:20 சேலத்திற்கு அருகே பிறந்த ஜாதகம், மிதுன லக்னம், 2 புதன் குரு, 3 சூரியன் சனி, 4 சுக்கரன் செவ்வாய் ராகு, 10 சந்திரன் கேது, பிறக்கும் போது புதன் தசை 11 வருஷம் 3 மாசம் 6 நாள். ஜாதகி ஜாதகத்தை கொடுத்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கேள்வியே, நம்ம இதா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவருடைய துறையவும் அந்த துறையில் இருக்கக்கூடிய உள்துறையவும் சொன்னேன், ஜாதகி என்னவாக இருக்கிறார்,